திருச்சி எஸ்பி வருணின் குடும்பம் குறித்து இணையத்தில் தவறாக பதிவிட்ட பள்ளிச்சிறுவன் கண்டிப்பான அறிவுறுத்தல்களுடன் விடுவிக்கப்பட்டார். யூடியூபர் சாட்டை துரைமுருகன் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி குறித்த பேச்சுக்கு கைது செய்யப்பட்டார். அது முதல் எஸ்பி வருண்குமார் மற்றும் அவரது குடும்பத்தினரை நாம் தமிழர் கட்சியின் சமூக வலைதளம் உள்ளிட்டவற்றில் விமர்சித்தனர். இது தொடர்பாக ஆபாச கருத்து பதிவிட்ட விவகாரத்தில் பள்ளி மாணவர் ஒருவரும் சிக்கினார். மாணவனை அவரது தாயுடன் அழைத்து வந்த காவல்துறையினர் பெண் அதிகாரி ஒருவர் மூலமாக விசாரித்தனர். அப்போது தான் செய்தது தவறு என மாணவர் ஒப்புக்கொண்டார். மேலும் மகனிடமிருந்து செல்போனை வாங்கிவிடுவதாக அவர் கூறினார். மாணவனின் தாயிடம் பேசிய எஸ்பி வருண்குமார் செல்போனை பறிப்பது தீர்வல்ல என்றும் மனதளவில் மாற வேண்டும் என்றும் அறிவுறுத்தினார். மாணவனுக்கு ஒரு சகோதரி இருப்பதையும் பயிலும் இடங்களில் பெண்கள் இருப்பதையும் எடுத்து கூறினார். பள்ளியில் முதல் மாணவனாக இருக்கும் அந்த சிறுவனை அழைத்துச் செல்லுமாறு வழி அனுப்பிய எஸ்பி வருண்குமார் ஆபாச கூட்டத்தின் தாக்குதல்களால் பல இளைஞர்களின் வாழ்க்கை சீரழிக்கப்பட்டிருக்கிறது என்றார். நீங்க பிரச்சனையவே சொல்றீங்க, தீர்வு